வர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் யம பயம் இருப்பவர்கள் அல்லது திடீரென இறந்து விடுவோம் என்கிற பயம் இருப்பவர்கள் இறக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று மனதளவில் நினைக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் பற்றிய காணொளிதான் தான் இன்றைய காணொளி எனவே இந்த காணொளியை நீங்கள் முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள் கண்டிப்பாக பலன் தரக்கூடிய இந்த பரிகார முறையானது அனைவருக்கும் பயன்படும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பயம் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய பலவிதமான பரிகாரங்களில் இது சக்தி வாய்ந்த பரிகாரமாக இருக்கின்றது அது என்னவென்றால் காக்காய் என்று அழைக்கக்கூடிய காகங்களுக்கு உணவளிப்பது இவ்வாறு உணவளிப்பதால் திடீரென்று நடக்கக்கூடிய பலவிதமான அசம்பாவிதங்களிலிருந்தும் விபத்துகள் கெட்ட பெயர் ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் உங்களை நெருங்காது கடன் தொல்லை இருப்பவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லை என்று இருப்பவர்கள் உயிர் பயம் இருப்பவர்கள் இதை செய்யும் பொழுது உங்களுக்கான பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும் இது மிகவும் எளிய முறை இந்த முறையில் நீங்கள் செய்து பார்த்தும் உங்களுக்கு மனதில் இறந்து விடுவோம் என்ற பயமோ அல்லது இறப்பு குறித்த சந்தேகமோ வந்தால் நமது காணொலியில் வரக்கூடிய எமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள் மேலும் தேவையான உதவிகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காகங்களுக்கு உணவளித்து பயம் மற்றும் உயிர் பயத்தை நீக்கிக் கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது தூய்மையான திறந்த வெளியில் பசும் சாணம் கொண்டு சுத்தமாக மெழுகி வண்ண கோலங்கள் இட வேண்டும் கோலங்கள் இட்ட இடத்தின் நடுவே சுத்தம் செய்த தலைவாழை இலை அதாவது மிகப்பெரிய தலைவாழை இலையை பரப்பி அதில் பல வண்ணங்கள் கொண்ட கலவை சாதங்கள் அதாவது எலுமிச்சை தயிர் பொங்கல் இது போன்ற புலி சாதம் தக்காளி சாதம் என்று உங்களால் முடிந்த அளவுக்கு குறைந்தபட்சம் ஐந்து என்றும் அதிகபட்சமாக ஒன்பது என்ற எண்ணிக்கையில் ஒவ்வொரு சாதத்தையும் கைப்பிடி அளவு அதாவது கையில் கொண்ட ஒரு கையில் வரக்கூடிய கைப்பிடி அளவு எடுத்து வைத்து காக்கைகளை மனதில் வேண்டி வாயால் அழைத்து உணவினை ஏற்றுக்கொள்ள வேண்ட வேண்டும் அவ்வாறு நீங்கள் அழைக்கும் பொழுது காகங்கள் பறந்து வந்து உங்களது உணவினை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் இவ்வாறு காக்கைகளுக்கு நீங்கள் தொடர்ந்து உணவு அளித்து வரும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களின் ஆசியும் சனி பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கும் சனி பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய காக்கைக்கு உணவு அளிப்பது சனி பகவானின் சகோதரரான யமனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது எனவே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சனீஸ்வர பகவானும் யமனும் சேர்ந்து தடுப்பார்கள் உங்களுடைய இந்த செயலால் உங்களுக்கு இதை செய்வதால் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் உயிர் பயம் பயம் நீங்கும் இதை செய்து பார்த்து உங்களுடைய வாழ்வில் வளம் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்